இன்னைக்கு வந்து நல்ல ஒரு மீல் சாப்பிடலாம் தான் நம்ம வந்திருக்கோம். லஞ்ச் டைம்ல நிறைய கடை இருக்கு, அங்கெல்லாம் சாப்பிடலாம். இங்க வரேன், எல்லாமே டேஸ்டா இருக்கு, நல்லா அருமையாவும் இருக்கு. அவங்க பையன் கூட என்னன்னா சாப்பிடுவாங்க, அப்ப அவங்களுக்கே சுத்தமா கொடுக்கணும். வீட்டுல எப்படி செய்யுமோ அதே மாதிரிதான் இங்கேயும் செய்யும், எதுவுமே மாற்றமே இல்லை. வீட்டுல என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தான் இங்க. அளவு சாப்பாடுலாம் கிடையாது, வயிற்றுல சாப்பிடுவோம். இவ்வளவு வேணுமோ நம்மளே ஊத்திக்கலாம். இந்த கடையோட ஹைலைட்டே அதான் நான் சொல்லுவேன். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து நல்ல ஒரு மீல் சாப்பிடலாம் தான் நம்ம வந்திருக்கோம். லஞ்ச் டைம்ல அகெயின் வந்து வியூவர்ஸ் கேட்ட மாதிரி அண்ணநகர் சர்க்கிளே நான் சூஸ் பண்ணிருக்கேன். இந்த கடையோட பேரு நிலா உணவகம், சாந்தி காலனி 4th அவென்யூல லொகேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா விஜய் ஆப்டிகல்ஸ் ஆப்போசிட்லயே இருக்கும். இந்த கடையில என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு குழம்பு கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலயும் ரெகுலரா மீன் குழம்பு மட்டும் தான் வச்சிருப்பானா, ஆனா இங்க வந்து ஸ்பெஷலா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாள் சிக்கன் குழம்பு, ஒரு நாள் மட்டன் குழம்பு, ஒரு நாள் மீன் குழம்பு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சிக்கன் குழம்பு கொடுத்துருக்காங்க. சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி இருக்கு. அது மட்டும் இல்லாம முட்டை தொக்கு கொடுக்குறாங்க. மீன் மட்டும் இன்னைக்கு ஃப்ரை கொடுக்கலன்னு சொன்னாங்க, ஏன்னா ரேட் அதிகமா இருக்கிறதுனால நான் வாங்கலன்னு சொல்லியிருந்தாரு. நம்ம ஓனர் கிட்டயும் பேசலாம், மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். வாங்க சாப்பிட போலாம். என்ன பிடிக்கும் உங்க அம்மா செய்யறது? சிக்கன் குழம்பா? என்னெல்லாம் கிடைக்கும் உங்க கடைக்கு வந்தா? மீன், முட்டை, சிக்கன் குழம்புல எல்லா வகையும். சில டைம்ல பொரியல் நிறைய மாத்துவாங்க, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு. ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு குழம்பு. இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு. இந்த கடைக்கு எல்லாரும் வந்து என்ன விரும்பி கேட்பாங்க? மீன் தான் கேட்பாங்க. நீ வந்து இங்க வந்து ஹெல்ப் பண்ணுவியா லீவ்ன்றதுனாலயா? ரெண்டு பேர் முருகனுங்க, நான் பெயிண்டரு. டவர்ல டவர் கிட்ட வேலை, அங்க இருந்து இங்க வந்து சாப்பிடறேன். நிறைய கடை இருக்கு, அங்கெல்லாம் சாப்பிடலாம். இங்க வரேன், எல்லாமே டேஸ்டா இருக்கு, நல்லா அருமையாவும் இருக்கு. நம்ம ஆளுங்க யாரும் சாப்பாடு எடுத்துட்டு வரல, கட்டிட்டு வந்துட்டாங்க. அதனால நான் இங்க வந்து சாப்பிடுறேன். நல்லா அருமையா இருக்கு சாப்பாடு. சாப்பாடு வந்து குறையில, நியாயமான பைசா வாங்குறாங்க, அதனால தப்பு கரெக்டா இருக்கு. இங்க உங்களுக்கு ரொம்ப எதுனா பிடிக்கும்? எனக்கு சாம்பார், பொரியல் எல்லாமே. நான் எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிச்சதுனாலதான் அங்க இருந்து இங்க வந்து சாப்பிடுறேன். அது நல்லா இருக்கும். அவரும் எனக்கு ஃப்ரெண்டு தான், சின்ன பிள்ளை இருந்தே அவர் பழகம். சரி, திடீர்னு என்னடா நம்ம இங்க கடை போட்டுருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க வந்தேன் சார். எல்லாம் அருமையா இருக்கு, எந்த குறையும் கிடையாது. இந்த கத்திரிக்காய் பொருள் எல்லாம் அருமையா இருக்கு. கேட்டு கேட்டு வாங்கிச்சான். இங்க வந்து நிறைய கடைங்க இருக்கு. ரேட் எல்லாம் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? இங்க கரெக்டான ரேட்டு வந்து தாண்டிங்கன்னா 65-70, 75-100 வரைக்கும் இருக்கு. இது கரெக்டான இருக்கு. சாப்பாடும் நல்லா இருக்கு. மற்ற கடையில் போனீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் பிடிச்சா இருக்கும். இதா இருக்கு, இங்க நல்லா இருக்கு சார். வர வந்து கிடையாது. என்ன படிக்கிறீங்க? 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்ட். ரெகுலரா இங்க தான் சாப்பிடுறீங்க? சாப்பாடு வந்து நல்லா இருக்கும். ரொம்ப பிடிச்ச என்னன்னா சாம்பார். அவங்க பையன் கூட என்னன்னா இங்க தான் சாப்பிடுவாங்க, அப்ப அவங்களுக்கே சுத்தமா கொடுக்கணும். அப்ப அவங்க சுத்தமா தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்பி நம்பி சாப்பிடலாம் அப்படின்ற. ஆமா, ரெகுலரா இங்க தான் சாப்பிடுவேன். சாப்பாடு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். எவ்வளவு வேணா கேட்கலாம், தருவாங்க. குழம்பு எல்லாமே டேஸ்டா தான் இருக்கும். எவ்வளவு எடுத்தாலும் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. அன்லிமிட்டடா சாப்பாடு கிடைக்கும். ரெகுலரா இங்க தான் வரீங்க? ரெகுலரா இங்க தான். மற்ற கடைகளில் கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு உங்களுக்கு தோணும்? வந்து எவ்வளோ வேணா சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அன்லிமிட்டடாக தருவாங்க, நல்லா இருக்கும். சிக்கன் குழம்புலலாம் பீஸ்லாம் இருக்குமா? ஆ, பீஸ்லாம் இருக்கும். அவங்க நம்மளே போட்டுக்கலாம், அதெல்லாம் எதுவும் கேட்க முடியாது. பீஸ்லாம் இருக்கும், மீன் குழம்புல மீன் இருக்கும், மீன்லாம் வறுத்து கொடுப்பாங்க, சிக்கன்லாம் இருக்கும், கிரேவிலாம் இருக்கும். எல்லாமே வீட்டில் சாப்பிடாம இங்கே வந்து சாப்பிடுறீங்க? வீட்டு சாப்பாடு மாதிரியே தான் இருக்கும். அங்கே சாப்பிட்ற ஒன்று தான் இங்கே சாப்பிடுவாங்க. ஓ, அப்படி. கடை பேர் தான் நிலா உணவகம். உங்க பேரு நிலாவா? உங்க பேரு தான். இந்த கடை என்ன டைமிங்கா இருக்கும்? காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், மதியானம் லஞ்சுக்கு. மதியானம் எல்லா வகையுமே செய்யறதுனால 9 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு 12 மணி ஆயிடும். 12 மணிலேருந்தே லஞ்சு? 12:30 ஸ்டார்ட் பண்ணிடும். 12:30 4 மணி வரைக்கும் காலையில ஒரு வரைக்கும் போயிட்டே இருப்போம். 3:30 வரைக்கும் ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கு எல்லாம் எடுத்து வச்சு கழுவிடும். உங்க கடைக்கு வந்தா என்னெல்லாம் கிடைக்கும்க்கா? எங்க கடைக்கு ஃப்ரை மீன், முட்டை தொக்கு, சிக்கன் தொக்கு, மீன் குழம்பு வெரைட்டியா போடும். மீன் குழம்பு, கறி குழம்பு, மட்டன் குழம்பு, பத்த குழம்பு, அது மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு சாம்பார் ரசம்லாம் ரெகுலராகவே வைப்போம். நான்வெஜ்ல மட்டும் மாத்தி மாத்தி. எப்படிக்கா நீங்களே எல்லாமே பண்ணுவீங்க? நீங்களும் அண்ணாவும் சேர்ந்தே? சேர்ந்தே பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி வெளியில இதே மாதிரி ஹோட்டல் வச்சுதான் பாத்துட்டு இருந்தோம். இப்ப சொந்தமா போட்டு
கடையில வேலை செஞ்சுட்டோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வீட்டுல எப்படி செய்யுமோ அதே மாதிரிதான் இங்கேயும் செய்வோம். எதுவுமே மாற்றமே இல்லை. வீட்டுல என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தான் இங்கே. எவ்வளவு வருஷமா நீங்க போட்டுட்டு இருக்கீங்க? நாங்க ஃபர்ஸ்ட் வெரைட்டி ரைஸ் போட்டுட்டு இருந்தோம், பிரிஞ்சி லெமன் தயிர் அந்த மாதிரி தக்காளின்னு. இப்போ ஒரு 4.5 வருஷமா ஒயிட் ரைஸ். ஏன் அதுல இருந்து நீங்க இப்படி மாத்தினீங்க? நிறைய பேர் ஒயிட் ரைஸ் கேட்டுட்டே இருக்கிறாங்க. இப்போ சைட்ல நாங்க இப்பவும் பிரிஞ்சி சைட்ல போடுவோம், எங்களுக்கு முடியாததுனால போட முடியல. நிறைய பேர் ஒயிட் ரைஸ் தான் விரும்புறாங்க, அதனால ஒயிட் ரைஸ் போடுவோம். ரேட் ஆரம்பத்துல இருந்து இதே தான் கொடுத்துருக்கு. இல்ல நாங்க 50 ரூபா போட்டுருக்கோம் மீன் குழம்பு சாப்பாடு 50 ரூபா. அப்புறம் கட்டுப்படி ஆகலன்னு இப்பதான் ரீசெண்டா ஒரு 10 ரூபா ஏத்தணும். 3 மாசம் தான் ஆகுது ஏத்தி. அளவு சாப்பாடு எல்லாம் கிடையாது, வயிற்று ஃபுல்லா சாப்பிடலாம். இது பிரிஞ்சி எல்லாம் என்ன ரேட்டுக்கா கொடுப்போம்? பிரிஞ்சி வந்து சாப்பிட 40, பார்சல் 45. எல்லாமே அதுதான், தக்காளி தயிர் லெமன் எல்லாமே சாப்பிட 40, பார்சல் 40. விரும்புறவங்க கொஞ்சம் சைட்ல நாங்க ஒரு 3 கிலோ பிரிஞ்சி அந்த மாதிரி பண்ணோம்னா பிரிஞ்சி வேணும்ன்றவங்க பிரிஞ்சி சாப்பிடுவாங்க. வெயில் ஜாஸ்தியா இருக்கு, முடியலதான், வேர்த்து கொட்டோம், எரியும், என்ன பண்றது, நம்ம பொழைக்கணும்ல, நமக்கும் வேணும்ல, அதனால செய்யறது. நம்மள தேடி கஸ்டமர் வராங்க, ஒரு நாள் கடை போடணும்னால போன் அடிச்சு ஏன் போடல அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அதனால ரெகுலரா போடணும். சண்டே மட்டும் கடை லீவ், சண்டே மட்டும் லீவ். கத்திரிக்காய் கிரேவி வத்தல் வாங்கிருக்கேன். சிக்கன் குழம்பு பாத்தீங்கன்னா நிறைய பேரு சாப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வாளி ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. திருப்பி அடுத்தது இருக்கிறத எடுத்து கொட்டினாங்க. அந்த அளவுக்கு செம்ம ஸ்பீடா காலி ஆகுது. அதால இது அப்படியே டேஸ்ட் பண்ணி பாத்துடலான்ட்டு ஊத்திட்டு வந்துட்டேன். செம்ம சூடா இருக்கு. இந்த வெயிலுக்கு அதுக்கும் நம்மளால சூடா எல்லாம் சாப்பிட முடியல. ஆனாலும் இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதுன்றது உங்களுக்கு தெரியணும்ல. சிக்கன் பீஸோட குடுக்குறாங்க. நம்ம வேணும் எவ்வளவு வேணுமோ நம்மளே ஊத்திக்கலாம். இந்த கடையோட ஹைலைட்டே அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து மற்ற இடத்துல எல்லாம் அவங்கதான் ஊத்துவாங்க. இந்த மாதிரி நம்மளே எடுத்து ஊத்திக்கலாம். நம்ம வீடு மாதிரி எடுத்து நம்மளே சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்மையா இருக்குங்க. தேங்காயெல்லாம் அரைச்சி ஊத்திருக்காங்க. கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். ஒரு செட்டிநாடு குழம்பு டேஸ்ட்ல இருக்கும். சிக்கனும் நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கு. டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருக்கும். குழம்புலாம் வந்து ஒரு வேர்த்துன்னு நான் சொல்லுவேன். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரெகுலராகவே மீன் குழம்பு தான் இருக்கும். ஆனா வந்து இங்க மாத்திக்கிட்டே இருக்காங்க. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஒரு நாள் மீன் குழம்பு, இதெல்லாமே மாத்துறாங்க. அன்லிமிட்டட்னாலே மீன் குழம்பு சாப்பாடுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம். ரைஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரைஸுமே பொடி பொடியா இருக்கு. மத்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கும். இறங்குறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ குவாலிட்டி வைஸ் ரைஸுமே நல்லா பிராண்டட் ரைஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அன்லிமிட்டட் சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 தடவை போட்டு சாப்பிட்டுட்டு போறாங்க. பட் வந்து அவங்களும் முகம் சுளிக்காம நிறைய போட்டுக்கிட்டே இருக்காங்க. சாம்பார் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாம்பார்ல வந்து எல்லா காயும் போட்டிருக்காங்க. கேரட்டு, பீன்ஸ், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க. சாம்பார் வந்து நிறைய பேர் சாப்பிடுறாங்க. எடுத்தவொடனே கறி குழம்புலாம் சாப்பிடல. ஸ்மெல்லு வந்து செம்மையா இருக்கு. அப்படியே மூக்க தொலைக்குதுங்க. சிக்கனும் சாம்பாரும் சேர்த்து சாப்பிடலாம். இந்த சிக்கன் கிரேவி வந்து அம்மா ஸ்பைசியா பெப்பர் எல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க. சாம்பாரும் செம்ம சிக்கா, காயோட பிளேவர் எல்லாம் நல்லா இறங்கி இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா சோளம் பருப்புலயே பண்ணிருக்காங்க. இந்த பருப்பு பிளேவர் எல்லாம் சூப்பரா இருக்கு. யூஸ்வலா வந்து ரோட் சைட்ல தண்ணியான சாம்பார் தான் நம்ம சாப்பிட்டுருப்போம். ஆனா இந்த சாம்பாருக்காகவே இந்த கடைக்கு வரலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த அக்காவும் பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி உட்காந்தா சாப்பிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஃபேமிலியா எல்லாருமே இந்த இடத்துல சாப்பிடுறாங்க. ரசம் ஊத்திட்டு வந்துட்டேன். நான் வீடியோ எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ரசத்தோட ஸ்மெல்லு தான் பயங்கரமா இருந்தது. அவங்க ஊத்துனாங்க சுட சுட. அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடமே கம கம கமன் ஸ்மெல் வந்துச்சு. முட்டை தொக்கு கத்திரிக்காய் எல்லாம் சாப்பிடவே இல்லை. முட்டை தொக்கும் ஒரு வாய் அப்படியே கத்திரிக்காய் அடுத்த வாய் சாப்பிடலாம். ரசம் வந்து காரமா, இந்த மிளகு, ஜீரகம், அந்த புளிப்பு இதெல்லாம் செம்மையா இருக்கு. டேஸ்ட் என்ன சொல்றது, வார்த்தையே இல்லை. பயங்கர ஃபிளேவர்ஃபுல்லா இருந்தது. அந்த ஸ்மெல்லே வந்து அந்த இடமே தூக்குச்சுன்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஃபிளேவர்ஃபுல்லா இருந்தது.
தக்காளி ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி புளியெலாம் அவ்வளோவா போடல. அந்த தக்காளியோட புளிப்பே செம்மையாக இருக்குது. கத்திரிக்காயோட சாப்பிடலாம். கத்திரிக்காய் கிரேவி நிறைய வச்சுருக்காங்க. நம்ம நான்வெஜ் இருந்தால் வெஜ்ஜை சட்டை பண்ண மாட்டோம். கத்திரிக்காய் கிரேவியுமே செம்மையாக இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் காரம்லாம் போட்டிருக்காங்க. அது சாம்பாரோட சாப்பிடவும் நல்லாயிருக்கும், ரசத்தோடு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் நல்லா குக் பண்ணியிருக்காங்க. பச்சை கலர் கத்திரிக்காயை போட்டிருக்காங்க. ஸோ வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இவ்வளோ நாள் சைடு போயிருக்கேன், இந்த கடையை மிஸ் பண்ணிட்டேனே அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இப்போனா உங்களுக்கே தெரியும் ஒரு பேர்த்தான ஸ்பாட் இது. இந்த தவிர மோர் வேற இருக்கான் வெயிலுக்கு. ஆனால் என் வயிற்றுல இடம் இல்லை. எப்படியாவது கிளாஸஸ் கரெக்ட் பண்ணி மோரை குடிச்சிடலான்னு பார்க்குறேன். சாப்பாடு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக ஆயிடுச்சுங்க. எனக்கு ரசம் டேஸ்ட் நல்லா இருக்குமோ, ஃபினிஷிங்கே சூப்பராக இருக்கும். ஆரம்பத்துல எல்லா குழம்போட டேஸ்ட்டு இருந்தாலுமே அந்த ரசத்தோட ஃபினிஷ் பண்ணும்போது அப்படியே மீல்ஸ் வந்து ஃபுல்ஃபில்லாகிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. சாப்பாடு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டாக இருக்கு. சாம்பார்லாம் வந்து முள்ளங்கிலாம் போட்டு செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. என்ன சாம்பார் இது ஒரு ஒரு டேஸ்ட் வருது அப்படின்னு தொண்டை வரைக்கும் இருந்தது. அப்புறமா போய் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அது முள்ளங்கி சாம்பார் தான். கண்டிப்பாக வந்து மஸ்ட் ட்ரை பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஒன்று கூட குறை சொல்ல முடியலங்க, எல்லாமே செம்மையாக இருக்கு. இந்த இடத்துல வந்து மஸ்ட் ட்ரைன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவியும் செம்மையாக இருந்தது. சிக்கனே இப்படி இருந்ததா மட்டன் குழம்புலாம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து வேற ஒரு ஸ்பாட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.